الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وقد قال الله تعالى في كلامه اللذيذ اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَىٰ أَنفُسِهِمْ لَا تَقْنَطُوا مِن رَّحْمَةِ اللَّهِ إِنَّ اللَّهَ يَغْفِرُ الذُّنُوبَ جَمِيعًا إِنَّهُ هُوَ الْغَفُورُ الرَّحِيمُ صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اتَّقِ اللَّهَ حَيْثُمَا كُنْتَ وَأْتِ بِهِ السَّيِّئَةَ الْحَسَنَةَ تَمْحُهَا رواه الترمذي அவுக்கமாக்கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உண்டாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் கூடாகிய பள்ளி வாசலில் ஒன்று கொள்வதற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை சொற்பகால வாழ்க்கை, ஆகரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள் சொத்து சுகங்கள் பட்டம் பதவிகள் ஒரு நாள் எண்ணெய் விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும், ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே குடும்பத்தார்கள் சூழலிருந்து அழுது பிரலாபித்து அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். டாக்டரும் கைவிட்டு விடுவார். கொஞ்ச நேரத்திலே ரூஹு பிரிக்கப்படும். குளிப்பாட்டுவார்கள், கவன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். அந்த புதைகுழியோ ஒரு சிறிய இடம், நெருக்கமான இடம், இருள் நிறைந்த இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே முடிய பட்டத்தாலோ பதவியாலோ சொத்துகளாலோ குடும்பத்தார்களாலோ காசி பணத்தாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நெருக்கமான இறுக்கமான இருள் அறைந்த அந்த வீட்டை வெளிச்சத்தை ஏற்படுத்தி விசாலமாக்கி எமக்கு தனிமையிலும் உதவி செய்யக்கூடிய ஒன்று இருக்குமென்றால் அதுதான் தப்புவான் சொல்லக்கூடிய இறையச்சம். நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள், தொழக்கூடிய தொழுகைகள், ஓதக்கூடிய குர்ஆன்கள், செய்யக்கூடிய விக்கிர்கள், தான தர்மங்கள், மக்களோடு நல்ல முறையிலே அழகாக பண்போடு பழகக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள், குடும்ப உறவுகளை பேணி நடக்கக்கூடிய அந்த நன்மைகள், இவைதான் கால் மாற்றிலும் தலமாற்றிலும் வலதிலும் இடதிலும் இருந்து எமக்கு உதவி செய்வோம். அது மட்டுமில்லை, நாளைய தியாமத்தில் மீசான் தராசை தனமாக்கி நன்மை தட்டை பாரமாக்க வைத்து எம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இந்த தக்வாவும் சாலிஹான அமல்களும் தான் உதவியாக இருக்கும். எனவே அற்ப சொற்ப இந்த துனியாவுடைய இன்பங்களுக்கு ஏமாந்து, பட்டம் பதவிகளுக்கு ஏமாந்து, சொத்துகோன்களுக்கு ஏமாந்து நாம் எம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ளாமல், அழித்துக் கொள்ளாமல், முடிவே இல்லாத இன்பகரமான ஆகரத்துடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டும் நசீஹத்து செய்கிறேன், வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான், எங்களோடு மிகவும் அன்புள்ளவனாக இருக்கிறான், நேசமுள்ளவனாக இருக்கிறான். அந்த இரக்கத்தின் நிமித்தம்தான் அவனின் பக்கம் நெருங்குவதற்காக பல சந்தர்ப்பங்களை இவருக்கு ஏற்படுத்தி தருகிறான். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்துடைய நேரம், அவனிடத்தில் எதை கேட்கிறோமோ அதை இவருக்கு தருவதற்காக ஆயத்தமாக இருக்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு பெரிய சந்தர்ப்பம் தான் தஹஜ்ஜத்துடைய நேரம் ஒவ்வொரு நாளும். அதே போன்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நேரத்தை மறைத்து வைத்திருக்கிறான். அந்த நேரத்திலே கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்கிறான்.
இது போன்ற பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து வைத்திருக்கிறான். ஒவ்வொரு கடமையும் திங்களும் வியாழனும் நோன்பு பிடித்து அந்த துவாக்கள் கபூல் செய்யப்படுகிறது. எம்முடைய அமல்கள் வானத்துக்கு உயர்த்தப்படுகின்ற பொழுது, நோன்போடு இருக்கும் பொழுது அல்லாஹிடத்திலே அங்கீகாரம் கிடைக்கிறது. அதைத்தான் நபி அவர்கள் எனக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், அந்த தினங்களிலே நோன்பு பிடிப்பதை. அதே போன்ற ஒரு சந்தர்ப்பம் தான், ஆக விசேஷமான ஒரு சந்தர்ப்பம் தான். இதோ எம்மை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கியான ரமலானுடைய மாதம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரமலான் மிகவும் பல வகையிலும் சிறப்புகளை உட்கொண்ட ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது, உள்ளடக்கிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சென்ற வருடங்களில் எங்களோடு இருந்து நோன்பு பிடித்த தராவிகின் தொழுகையை கலந்து கொண்ட, குர்ஆனோதிய பல நல்லமல்களில் கலந்து கொண்ட, பெருநாளையும் சிறப்பாக கொண்டாடிய எத்தனையோ பேர்கள் இந்த வருடம் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் நோயாளிகளாக ஆஸ்பத்திரியிலே வீடுகளிலும் ஆஸ்பத்திரிகளிலும் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய வருடங்களிலே நாம் தொடர்ந்து இந்த பூமிக்கு மேலால் இருப்போமா, அல்லது நாமும் கபுராளிகளாக மௌத்தாகி கபுரிலே போய் சேர்ந்து விடுவோமா, அல்லது நோயாளிகளாக ஆஸ்பத்திரிகளிலே ஒதுங்கி விடுவோமா, வீடுகளிலே நோயாளிகளாக ஒதுங்கி விடுவோமா, அல்லது பல வேலைப்பழுகளால் ரமலானை சங்கைப்படுத்த முடியாமல் பஜாரிலும் அங்கும் இங்கும் அலைந்து திரிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுமா என்று எங்களால் சொல்ல முடியாது. எனவே காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ள என்ற முதுமொழிக்கு ஒப்ப இருக்கக்கூடிய காலங்களை ரொம்ப பிரயோசனப்படுத்தி, எந்த அளவு அல்லாஹ் தரக்கூடிய இந்த பெரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த முழுமையாக இந்த ரமலானை நான் நல்ல முறையில் கழிக்க வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் ஏற்பட்டு அந்த ரமலானை நல்ல முறையிலே கழிப்போம் என்றால், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அன்பையும் அடைந்து கொள்வோம் என்பது சந்தேகம் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கு தரப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் பிரயோசனப்படுத்தி எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவனுடைய அன்பையும் அடைந்து கொள்ள முயற்சிப்போமோ, அதை கொண்டுதான் ஈருலகம் எனக்கு வெற்றி இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திற்கு எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, வரக்கூடிய ரமலான் எவ்வளவு பெரிய ரமலான் என்று சொன்னால், எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் என்று சொல்லியிருந்தால், நாம் சரியாக அதனை புரியவில்லை, புரிந்து விட்டோம் என்று சொல்லியிருந்தால், முழு காலமும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று ஆசை வைப்போம் என்ற கருத்தைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ரமலானிலே என்ன இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து விடுவோம் என்றால், முழு ரமலானும் முழு காலமும் முழு வருஷமும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று ஆசை வைப்போம் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த அளவு சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட மாதம் தான் சங்கியான ரமலானுடைய மாதம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் சீசன் போக வந்திருக்கின்றது. ஏப்ரல் காலத்தை வியாபாரிகள் நல்ல ஒரு போகமாக சீசனாக நினைத்து முன்னுமே ஆயத்தமாகி அந்த சீசனை போகத்தை நல்ல முறையிலே லாபமிட்டுக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். கடல் தொழில் செய்யக்கூடியவர்கள் கடலிலே மீன் எப்பொழுது நல்ல முறையிலே வலைக்கு மாட்டுமோ, அதை ஒரு போகமாக சீசனாக எண்ணி எல்லா வேலை வட்டிகளையும் ஒதுக்கிவிட்டு அந்த போகத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிப்பதை உலக வழக்கத்திலே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதே போன்று ஒவ்வொரு தொழிலுக்கும், விவசாயத்துக்கும், கடல் தொழிலுக்கும், வியாபாரத்துக்கும், ஒவ்வொன்றுக்கும் சீசன் போகம் காலம் இருக்கின்றது. அந்த காலத்தை முன்னுமே அறிந்து வைத்து அதற்காக அர்ப்பணித்து அதிலே நல்ல முறையிலே லாபம் ஓட்டிக் கொள்வதற்காக, பிரயோசனப்படுத்திக் கொள்வதற்காக மனிதர்கள் உலக வழக்கத்திலே முயற்சிப்பதை அவதானிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
பதினொரு மாத காலமாக உலகத்திலே பல போகங்களை அனுபவித்து சம்பாதித்து நாம் துனியாவுக்காக வேண்டி வீடு கட்டுவதற்கும் சொத்து சுகங்கள் வாங்குவதற்கும் எம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் நாம் முயற்சித்து அவைகளை செய்து கொள்கின்றோமே. அப்படியாக இருந்தால் நாம் முடிவே இல்லாத ஆகரத்துக்கு, அல்லாஹுடைய நெருக்கத்துக்கு எந்த கண்ணும் கண்டிராத, காதும் கேட்டிராத, உள்ளத்தால் சிந்திக்க முடியாத இன்பகரமான சொர்க்கத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். உலகத்திலே கட்டப்பட்ட கட்டுமானங்கள் சிமிந்தினால, மண்ணினால, தண்ணீரால, பளிங்கினால, இவைகளால் அமைக்கப்பட்ட கட்டுமானங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம். அன்புக்குரியவர்களே, அந்த சொர்க்க மாளிகைகள் முத்தினால, மாணிக்கத்தினால, வைடூரியத்தினால, குங்குமத்தினால அமைக்கப்பட்ட இன்பகரமான அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கை, முடிவே இல்லாத வாழ்க்கையில் அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கையை அடைந்து கொள்ள முடியும். உலகத்திலே தரப்பட்ட இந்த கொஞ்ச காலத்தை நல்ல முறையிலே கழித்துக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இன்பகரமான சொர்க்கத்தை எமக்கு தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே அந்த சொர்க்கத்திலே நிச்சயமாக வயது போகின்றதில்லை, வயது போக மாட்டாது, முதுமை அடைய மாட்டோம். இந்நடக்கும் அந்த உங்களுக்கு ஆரோக்கியம், ஆரோக்கியம், உங்களுக்கு நோயே வரமாட்டாது. இந்நடக்கும் அந்த அமதா, ஆரோக்கியமே ஆரோக்கியம், நோயே வரமாட்டாது. இந்நடக்கும் அந்த அமதா, உங்களுக்கு வாழ்வே வாழ்வு, ஹயாத்தே ஹயாத்து, மௌத்தே வரமாட்டாது. இன்னலக்கும் அந்த சிப்பு பலா தஹரிமு அமதா, உங்களுக்கு வாலிபமே வாலிபம், வயோதிபம், முதுமை அடையவே மாட்டாது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இன்பகரமான சொர்க்கத்துடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான அந்த இன்பகரமான வாழ்க்கையை அடைந்து கொள்வதற்கு ரமலானை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இந்த ரமலானிலே நல்லமல்கள் அதிகமாக புரியும் என்றால் சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அதிலே பல இரட்டிப்பான மடங்கு கூடிகள் வழங்கப்படுகின்றது. ஒரு பரலன் தொழுகையை நிறைவேற்றினால், ஒரு பரலான கடமையை நிறைவேற்றினால் ஏனைய காலங்களிலே 70 பரல்களுடைய கூடி வழங்கப்படுகிறது. இந்த மாதத்திலே செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான நபிலான அமலுக்கு ஏனைய காலத்திலே பரலான கூலி, பரலான ஒரு அமலை நிறைவேற்றினால் என்ன நன்மை வழங்கப்படுமோ அந்த நன்மை ரமலானிலே வழங்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இப்படியெல்லாம் ஏகப்பட்ட கூலிகள் வழங்கப்படக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். தௌபாவுடைய வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்ற பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவர்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறான். அடியார்கள் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு அல்லாஹ் பதிலளிப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தை பெரும் பெரும் இமாம்களுடைய வரலாறுகளை படித்து பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு வேலையும் அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. எப்படி உலகத்திலே சீசன்களை, போகங்களை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்காக வியாபாரிகளும் தொழிலாளர்களும் உத்தியோகத்தர்களும் அந்த போகத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு முன்கூட்டியே ஏற்பாடு செய்து அவர்கள் பயன்படுத்தினார்களோ, அதே போன்று நாமும் ஒவ்வொருவரும் திட்டமிட்டு செயல்படுவோம் என்றால் நிச்சயமாக அந்த மேலான உத்தம இமாம்கள் எமக்கு வழிகாட்டியது போன்று, அவர்கள் செயல்பட்டது போன்று எந்த ஒரு வேலைகளையும் அந்த ரமலானுடைய காலத்திலே வைத்துக் கொள்ளாமல் முழுக்க ரமலானிலே அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் ஓதக்கூடிய குர்ஆன் நாளைய கியாமத்திலே எந்த நபியும் எந்த மலக்கும் செய்யாத சிபாரிசை அந்த குர்ஆன் எமக்கு சிபாரிசு செய்து மண்டாடி அல்லாஹிடத்திலே சொர்க்கத்திலே எமக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நிச்சயமாக குர்ஆன் ஓதுவது வீட்டுக்கும், குடும்பத்துக்கும், வியாபாரத்துக்கும், தொழிலுக்கும் பெரிய வரக்கட்டுகளை, ஹைர்களை ஏற்படுத்தும் என்பதை ஹதீஸ்கும் மூலம் அறிகிறோம். நாட்டிலே வறுமையா, கஷ்டமா, பஞ்சமா, அனைத்தையும் நோயா, அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹுடைய கலாம் குர்ஆன். எனவே குர்ஆன் அடக்கப்பட்ட மாதம் சஹ்ரு ரமலான் அல்லதி உந்திரபிஹில் குர்ஆன், குர்ஆன் அடக்கப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம். அந்த மாதத்திலே நாம் அதிகமாக குர்ஆன்களை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்பவே திட்டம் போடுவோம் என்றால், நீயத்து வைப்போம் என்றால் நிச்சயமாக அதை நிறைவேற்ற முடியும். அன்புக்குரியவர்களே, நாம் வங்கிக்கு போகிறோம் அல்லது பாடசாலைக்கு போகிறோம்,
அல்லது முன்சிபருக்கு போகிறோம், அல்லது ஒரு கச்சேரிக்கு போகிறோம், போகக்கூடிய நேரத்திலே ஏன் போகிறோம்? உடனே போக மாட்டோம், ஒரு திட்டத்தோடு போகிறோம், ஒரு நோக்கத்தோடு எங்கே போகிறோம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு வருவதற்காக போகிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படியாக இருந்தால் நாம் முன்னோக்கக்கூடிய ரமலான், அந்த ரமலானை நாங்கள் எப்படி முன்னோக்க வேண்டும், அந்த ரமலானை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு கணிக்க வேண்டும் என்பதை நாம் திட்டத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடை தொடக்கிறோம், இதுபோன்ற எத்தனைய விடயங்களை முன்னோக்கிறோம், போகிறோம், செல்கிறோம், ஒரு நோக்கத்தோடு போகிறோம். அப்படியாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, முடிவே இல்லாத ஆகரத்திலே எங்களை விதமான சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தரக்கூடிய இந்த ரமலானை ஒரு நோக்கத்தோடு நாங்கள் அணுக வேண்டும். அப்படி ஒரு நோக்கத்தோடு அணுகுவோம் என்றால், திட்டம் போட்டு அணுகுவோம் என்றால் நிச்சயமாக இதிலே வெற்றி பெற முடியும். அன்புக்குரியவர்களே, நாம் உலகத்திலே எத்தனை திட்டங்களை வகுத்தோம், வீடு கட்ட வேண்டும் என்று திட்டம் போட்டோம், அல்லது வியாபாரம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும், அல்லது ஃபேக்டரி ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும், அல்லது வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று திட்டம் போட்டோம். இப்படி எத்தனைய திட்டங்களை எல்லாம் திருத்தி வெற்றி கண்டி விட்டோம். சாதனை படைத்த சாதனை வீரர்கள் தான் நாம். அப்படியாக இருந்தால் ஏன் இந்த ரமலான் வரக்கூடிய ரமலானை திட்டம் போட முடியாது? 11 மாதம் உழைத்து விட்டோம், துனியாவுக்காக தேடிவிட்டோம், அடுத்த வருஷங்களில் தொடர்ந்து இந்த பூமிக்கு மேலால் இருப்போமா, அல்லது பூமிக்கு கீழாலே கபராளிகளாக மாறி விடுவோமா? யாருக்கும் சொல்ல முடியாது. உடம்பிலே தொடர்ந்து இந்த ஆரோக்கியம், இந்த சுவாத்தியம் இருக்குமா, அல்லது நோயாளிகளாக வீடுகளிலே ஒதுங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடுமா? சொல்ல முடியாது. எனவே இப்பொழுது ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், திருஹாத்திரத்தோடு இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், சுகதேகியாக இருக்கிறோம், அல்ஹம்துலில்லா. இதை நாம் ஆகரத்துக்காக எத்தனையோ ரமலான்களை வீணாக கழித்து விட்டோம். கடையிலும் பதாரிலும் அங்கும் இங்கும் பெற்றதிலும் நேரங்களை கழித்து விட்டோம். அன்புக்குரியவர்களே, அந்த உத்தம இமாம்கள் கூட வழிகாட்டி இருக்கிறார்கள். சட்டமேல் இமாம் சாபிர் ரஹமஹுல்லா ஒரு நாளைக்கு 2 குர்ஆன்களை முடிப்பார்கள், முழு ரமலானிலும் 60 குர்ஆன்களை முடிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, சென்ற வருஷங்களில் நாம் எத்தனை குர்ஆன்கள் முடித்திருக்கிறோம்? தஹஜ்ஜத்துகள் சரியாக தொழுது இருக்கிறோமா? இமாம் ஜமாத்துகளை சரியாக நிறைவேற்றி இருக்கிறோமா? எத்தனை ஆயிரம் ஆயிரம் கூலிகளை அல்லாஹ் வழங்கி எங்களை கண்ணியப்படுத்துகின்றானே, அல்லாஹ் என்னை நெருக்குவதற்காக முயற்சிக்கின்றானே. அப்படி இருந்தும் நாம் உதாசீனம் செய்துவிட்டு ரமலானை கணக்கெடுக்காமல் இருந்துவிட்டு நாம் அந்த ரமலானை துஷ்பிரயோகம் செய்வோம் என்றால் எவ்வளவு பெரிய அநியாயத்தை நாம் எமக்கு செய்து கொள்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் விளக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் உலகத்திலே போட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினோம் என்றால் ஏன் இந்த ரமலானை எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய ரமலானை நாம் திட்டம் போட்டு பிளான் பண்ணி நான் அமல்களில் அதிகமாக விடுபடுவேன், இந்த வரக்கூடிய ரமலானை ஒரு இமான் ஜமாத்தையும் விட மாட்டேன், சரியான முறையில் இமான் ஜமாத்துகளை நான் நிறைவேற்றுவேன், தஹஜ்ஜத்தை விட மாட்டேன், சஹருக்கு எழும்பி வுது செய்து கொண்டு 2 ரக்காத்து இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து குறைஞ்சது 2 ரக்காத்து தொழுதுவிட்டு சுஜூதிலே இருந்து எனக்காக, நாட்டுக்காக, சமூகத்துக்காக. அன்புக்குரியவர்களே, நாட்டிலே இருக்க கோவிட் 19 வைரசுடைய தாக்கத்தை விட்டு பாதுகாப்பதற்காக, இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுவதற்காக, நாட்டிலே ஒரு பொருளாதார வளம் ஏற்படுவதற்காக துவாக்களிலே ஈடுபடுவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹமத்து முதலாவது வானத்துக்கு இறங்கக்கூடிய மாதம் தான் ரமலானுடைய மாதம். அடியார்களை பார்த்து கேட்கப்படுகிறது, அடியார்களே நீங்க பாவம் செய்து விட்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தேவைகள் ஏது நீக்குதா? குமர்காரிய பிரச்சனைகள் நீக்குதா? நோயாளிகளாக இருக்கிறீர்களா? கடன் பிரச்சனை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? கேளுங்கள், தருகிறேன் என்று அல்லாஹுடைய ரஹமத்து முதலாவது வானத்துக்கு இறங்கி அடியார்களை பார்த்து கேட்கக்கூடிய நேரம் தான் சாருடைய நேரம். அந்த நேரத்தில் 2 ரக்காத்து தஹஜ்ஜத்தில் தொழுதுவிட்டு அக்ரமுல் மக்காம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான இடம் தான் சுஜூது. அந்த சுஜூதிலே தலையை வைத்துக் கொண்டு அழுது அழுது மண்டாடி துனியாவுக்கும் ஆகரத்துக்கும் என்னுடைய கடைசி மௌத்தை நல்ல முடிவாக ஆக்கித்தாயா அல்லாஹ், என்னுடைய கபரை விசாலமாக்கி வெளிச்சமாக்கித்தாயா அல்லாஹ், ஆகரத்தில் இன்பகரமான சொர்க்கத்தை முடிவில்லாத வாழ்க்கையில் எனக்கு தருவாயாக, என்னுடைய சந்ததிகள் குள்ள குட்டிகள் அனைவர்களையும் நீ அல்லாஹ் இந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கைக்கு தகுதியானவர்களாக ஆக்கித் தருவாயாக. இந்த நாம்
எம்முடைய துவாக்களிலே ஈடுபட முடியும் அன்புக்குரியவர்களே. எனவே அப்படியான சிறப்பான ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். எனவே இப்பொழுதே திட்டம் போட்டு நாம் இன்ஷால்லாஹ் ஒரு தஹஜ்ஜத்தையும் விட மாட்டேன். நோன்பை சென்ற காலங்கள் போல் இல்லாமல் கண்ணையும் காதையும் வாயையும் பாதுகாத்து யாரை பத்தியும் தீபத்துகள் பேசாமல் புறம் பேசாமல் பொய் பேசாமல் முடியுமான அளவு எத்தனையோ ரமலான்களை வீணாக கழித்து விட்டேன். இந்த ரமலானையாவது நான் நல்ல முறையிலே என்னுடைய உறுப்புகளை பேணி பெரும் பெரும் மேதாவிகள் இமாம்கள் எப்படி அந்த நோன்பை கடத்தினார்கள் அதே போன்று நானும் நோன்பை கடத்துவேன். அதிகமான குர்ஆன்கள் ஓதுவேன். எத்தனை ஏழை எளியவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நேரமும் டெலிபோன் கோல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பல நாள் பட்டணியிலே எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். எத்தனை அனாதைகள் விதவைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தூர போக வேண்டிய அவசியம் இல்லை. எம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே இருப்பார்கள். இந்த சங்கியான ரமலானிலே அஜுவதுல் நாஸ் ஆக கொடை கொடுத்த ஒரு மாதம் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலம். இரட்டிப்பான நன்மைகள் வழங்கப்படக்கூடிய மாதம். எனவே அந்த ரமலானிலே இன்ஷா அல்லாஹ் நிறைய நான் சதக்காக்கள் செய்வேன். எம்முடைய எத்தனையோ மாளிகை வீடுகள் இருக்கிறது. எத்தனையோ பணங்கள் கட்டு கட்டாக வங்கிகளில் முடக்கப்பட்டிருக்கிறது. எம்முடைய சொத்து சுகங்கள் எனக்கே தெரியாது. எங்கெங்கு சொத்துகள் இருக்கின்றது என்று தெரியாது. அந்த அளவு சொத்துகளை நிறைய வாங்கி போட்டிருக்கிறோம். எல்லாம் இருக்கிறது. திடீரென்று மூத்தானால் யாரோ எங்கேயோ இருந்து வந்தவர்கள் அனுபவிக்க போகின்றார்கள். இப்படியாக மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு அனாதைகளை தேடி தேடி இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் நாங்கள் கொடுப்போம் என்றால் அவர்களுடைய பசி கொடுமையை நீக்குவோம் என்றால் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். வராமல் பாதுகாப்பான் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே எங்களை சந்ததி சந்ததியாக அந்த ஏழைகள் அனாதைகள் மிஸ்கீன்களுடைய துஆக்கள் கபூல் செய்யப்படும். எனவே வரக்கூடிய ரமலானை பட்டைய ரமலான்கள் போலல்ல நிறைய குர்ஆன் ஓதுவதற்கும் நிறைய சதக்காக்கள் செய்வதற்கும் எத்தனை ஏழைகள் எளியவர்கள் உலமாக்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேடி தேடி குடும்பத்திலே உள்ளவர்கள் இருக்கிறார்கள். சதக்காக்கள் அதிகமாக செய்வோம் என்றால் அவர்களும் படிக்கக்கூடிய கண்ணீரை எமக்காக கண்ணீர் வடித்து துவா செய்வார்கள். அதை கொண்டு அல்லாஹ் ஈருலகத்திலும் வெற்றியை நிச்சயமாக தருவான் என்பது சந்தேகம் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே இப்பவே திட்டமோடுவோம். முன்பின் சுன்னத்துகளை விடாமல் சொல்லுவோம். அதே போன்று இஃப்தாருடைய நேரத்திலே நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே கேட்கக்கூடிய தாய்மார்களும் இந்த அழகாக கேட்டு எத்தனையோ தாய்மார்களுடைய சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. வீட்டு வேலைகளை செய்து கொண்டு கூட ஒரு நாளைக்கு 15-20 ஜுசு குர்ஆன் முடிக்கக்கூடியவர்களாக சில தாய்மார்கள் இருக்கிறார்கள். எனவே தாய்மார்களும் லொகரில் இருந்து அவர்கள் மகரிப் வரைக்கும் நோன்பு திறப்பதற்குரிய ஆயத்தம் செய்வதை அந்த அதுக்குரிய நேரத்தை குர்ஆன் ஓதுவதிலே நோன்பு திறக்கக்கூடிய ஆயத்துக்கு கொஞ்ச நேரத்தை எடுத்துக்கொண்டு அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய தாய்மார்களாக ஆகுவோம் என்றால் தஹஜ்ஜத்திலும் தராவீஹுக்கு பிறகும் வீடுகளிலே தாய்மார்களும் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நாம் ஆண்கள் அவர்களுக்கும் வழிகாட்டுவோம் என்றால் நிச்சயமாக வீடுகளிலே வழக்கத்துகளும் கயிறுகளும் ஏற்படும். இதற்கு இப்பவுமே நாங்கள் திட்டம் போட வேண்டும். வீண் கோர்த்து கொள்ளையும் வேடிக்கைகளையும் நாங்கள் ஈடுபடாமல் இப்பொழுது நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான கட்டங்கள் COVID-19 தாக்கங்கள் நோய்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வறுமைகள் இவைகள் அனைத்தும் நீங்கி இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையும் பரஸ்பர உணர்வும் ஏற்பட வேண்டுமா? அன்புக்குரியவர்களே குர்ஆனை கொண்டுதான் குர்ஆன் ஓதுவதை கொண்டுதான் அதிகமான விமர்சனங்கள் சென்ற காலத்துடைய வரலாறுகளை புரட்டி பார்க்கின்ற நேரத்திலே கஷ்டங்கள் பிரச்சனைகள் வறுமைகள் வந்த நேரங்களிலே அதிகமான குர்ஆன் ஓதுவதற்கு வழிகாட்டினார்கள் உலமாக்கள். குர்ஆன்கள் ஓதப்பட்டது அனைத்து வறுமைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நோய்களும் நீங்கி போன சரித்திரத்தை சம்பவத்தை இஸ்லாமிய வரலாற்றிலே படிக்க முடியும். எனவே வருகின்ற ரமலானை இப்பொழுதே திட்டம் போடுவோம். அன்புக்குரியவர்களே தராவிகள் தொழுகைகளையும் பேணுதலாக சொல்லுவோம். தராவிகள் தொழுகைகளையும் பள்ளிவாசலுடைய சட்டம் இருக்கிறதா சுகாதார சட்டங்களை பேணி முடி
மதரசங்கள், அதே போன்று முசல்லாக்கள் கைகளை அடிக்கடி கழுவிக்கொள்வது, இப்படியான சுகாதார சட்டங்களை, அரசாங்க சட்டங்களை மதித்து நாம் இந்த விடயங்களை பள்ளிவாசலில் அல்லது பள்ளிவாசலில் ஒன்று கூட முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் பேர்களா வீடுகளில் தராவிக தொழுகை பக்குவமாக அழகாக நாங்கள் முடிப்போம். அன்புக்குரியவர்களே, இப்படியாக ஒரு திட்டத்தோடு பிளானோடு செய்வோம் என்றால் நிச்சயமாக அதை கொண்டு பல செயல்களும் பல வெற்றிகளும் எனக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை கவனித்து கெடுங்க. இந்த கவனத்தை கெடுத்து இப்பவுமே திட்டம் திட்டுவோம், பிளான் பண்ணுவோம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, உலகத்தில் எத்தனையோ திட்டங்களை திருட்டி சாதனை படைத்தவர்கள். ஆகரத்துக்காக நாங்கள் ஆகரத்தை மையமாக வைத்து இந்த வரக்கூடிய ரமலானை நாங்கள் நல்ல முறையிலே கழிப்பதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சிப்பதற்காக ஆயத்தமாகும். இந்த ரமலானை நன்மைகளை பார்க்கிறோம். இப்படியான இரட்டிப்பான கூலிகள் லைலத்துல் கத்ருடைய மாதத்து லைலத்துல் கத்ருடைய இரவை உள்ளடக்கிய மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். ஆயிரம் மாதங்கள் அமல் செய்ததை விட சிறந்த உறவை உள்ளடக்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். தௌபாவுடைய வாசல் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் எத்தனையோ பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு இருக்கிறோம், எத்தனையோ பாவங்கள் எனக்கு தெரியாமலே நடந்திருக்கின்றது. அந்த பாவங்கள் எல்லாம் அப்படியே கரைத்து சுட்டெரிப்பதற்குரிய மாதம் தான் வரக்கூடிய ரமலானுடைய மாதம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகின்றது, குல் நபியே சொல்லுங்க, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்புஸிஹிம், அடியார்களே அத்துமீறி பாவங்கள் செய்து விட்டீர்களா, தவறுகள் செய்து விட்டீர்களா, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை கொள்ளாதீர்கள், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அனைவருடைய எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிகிறான். எனவே அல்லாஹ் இரக்கமுள்ளவன், ஒரு தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ளவன். அந்த சந்தர்ப்பத்தை தான் ரமலானுடைய சந்தர்ப்பமாக அல்லாஹ் தருகிறான். அன்புக்குரியவர்களே, நாங்கள் பாவ கரையோடு சக்கராத்து வந்துவிடக் கூடாது, பாவத்தோடு கபருக்கு போகக்கூடாது, பாவத்தோடு அல்லாஹ்வை சந்திக்க கூடாது. எனவே பாவங்களை எல்லாம் கரைத்து அப்படியே சுட்டெரித்துவிட்டு நாங்கள் போவதற்கு ஆயத்தமாக வேண்டும். அதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதற்காக நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஒப்பிக்கும் அல்லாஹ்விடத்தில் நீங்க மகுபலத்துக்காக மன்னிப்புக்காக ஆயத்தமாகுங்கள், முறையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, வத்தகு யௌமன் துர்ஜமூன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கின்ற நேரத்திலே அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாளை பயந்து கொள்ளுங்கள், பாவம் இல்லாமல் சந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதுதான் புத்திசாலிகளுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இஸ்தக்பிரூ ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யுர்ஸிலு ஸமா அலைக்கும் மிதராரா வயம்திருக்கும் பி அம்வாலில் லபனி, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போம் என்றால், மண்டாடுவோம் என்றால் மழையை சரியாக போகத்துக்கு தருவான். எங்களை வியாபாரம் தொழில்கள்ல விவசாயத்துல உள்ளகுக்கியல்ல குடும்பங்கள்ல அல்லாஹ் வரக்கத்தை செய்வான். ஆக பெரிய ஒரு அமல் தான் இஸ்திகுபார். அன்புக்குரியவர்களே, ஏராளம் தவறுகளை பாவங்களை புரிந்து கொண்டிருக்கிறோம், அந்த பாவங்கள் நாங்கள் விடுபட வேண்டுமா? மண்ணதிமல் இஸ்திகுபார், யார் ஒரு இஸ்திகுபாரை அதிகமாக்கிக் கொள்வார்களோ, ஜாலல்லாஹு மின் புள்ளி அம்மின் பரஜா, அனைத்து துக்கங்கள் கஷ்டங்கள் கவலைகள் இருந்து அல்லாஹ் லேசாக்குவான். அனைத்து நெருக்கடிகள் பிரச்சனைகள், வியாபாரத்தில் நெருக்கடியா, குடும்பத்தில் பிரச்சனையா, அனைத்தை விட்டு உங்களுக்கு நீங்கள் நீங்க வேண்டுமா, விமோசனம் வெற்றி பெற வேண்டுமா, இஸ்திகுபாரை அதிகப்படுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, நீங்க அறியாத புறத்தில உட வியாபாரத்தில தொழில வீட்டில குடும்பத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவார், அறியாத வரத்தில் ரிஸ்கை தருவார். அஸ்தகஃபிருல்லாஹ் 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 ரப்பி மின் குல்லி தம்மின் வ கத்தியத்தி வ துபிலை, என்ற இஸ்திகுபார்களை அதிகமாக மொழியுங்கள். அன்புக்குரியவர்களே, அதிகமாக தௌபா செய்யுங்கள். ரமலானை முன்வைத்து ஒவ்வொரு பருளின் தொழுகையிலும் சுன்னத்து தொழுகைகளிலும் தஹஜ்ஜத்திலும் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுங்க, யா அல்லாஹ் இந்த ரமலான உடம்பு ஆரோக்கியம்
ஆரோக்கியத்தோடு நல்ல முறையிலே கழிப்பதற்கு உதவி செய்யலாம். எத்தனையோ ரமலான்கள் வீணாக கழித்து விட்டேன். இந்த ரமலானியாவது அதிகமாக சதக்காக்கள் செய்தி, அதிகமாக குர்ஆன் ஓதி, இமாம் ஜமாத்துகள், சுன்னத்தான நபிலான தொழுகைகள், இரவு வணக்கங்கள், கயாமுல் லைல், இத்திகாப், இப்படியான நல்லவர்களே கழிச்சு லைலத்துல் கத்ரையும் அடைந்து கொள்வதற்கும் இந்த ரமலானிலே நீ யாரையெல்லாம் நல்லவர்களாக பொருந்திக் கொள்றாயோ அந்த கூட்டத்தில் சேர்ந்து மேலான சொர்க்கம் போவதற்கு எனக்கு அல்லாஹ் நீ அருள் புரியின்றி அதிகமாக துவா செய்வோம். அதை கொண்டு அல்லாஹ் அந்த ரமலானை நல்ல முறையில் கழிக்க நிச்சயமாக உதவி செய்வார். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய பண்பாடுகளை சீராக்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாதம் வரக்கூடிய மாதம் ஷஹ்ருல் முவாசாத், குடும்ப உறவுகளை பேணி நடக்கக்கூடிய மாதம். எத்தனையோ பேர்கள் அமல்கள் புரிகிறார்கள், சதக்காக்கள் செய்கிறார்கள், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்கள், ஜகாத்துகளை கொடுக்கிறார்கள், தஹஜ்ஜத்தை விடாமல் தொழுகிறார்கள். ஆனால் தன்னை பெற்று வளர்த்த தாய் அகப்புறோடு கோபிச்சுக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய உடன் பிறந்தான் சகோதரர்கள், இனபந்துகள், நாண நம்பி அவருடைய உறவுகளை முறைத்துக் கொண்டு வாழ்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எம்முடைய அமல்களை எடுத்து எறியப்படுவதற்கு காரணமாகிவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, குடும்ப அறவுகளை பேணிக் கொள்ள வேண்டும். குடும்ப அறவுகள் தாய் தகப்பனுடைய அன்பை துவாவை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாம் குடும்ப அறவுகளை பேணிக் கொள்ள வேண்டும். நாம் பண்போடு நடந்து கொள்ள வேண்டும். மக்களோடு, ஊர் மக்களோடு அஹ்லாக்கோடு நடந்து கொள்ள வேண்டும். அஸ்கனுல் மீசான், மீசான் தராசை கனமாக்கக்கூடிய ஒரு சாமான் இருக்கும் என்றால் அதுதான் அஹ்லாக், மனிதனுடைய நல்ல பண்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னல் முஃமின் லா யுத்ரிக்கு பி ஹுஸ்னி குலுக்கிஹி தரஜத ஸாயிப் வல் காயிம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய நல்ல பண்பாடுகள், அவன் இரவு முழுக்க இபாதத்திலேயும் நோன்பினரையும் இருக்கக்கூடிய கூலியை அவன் நல்ல பண்போடு மக்களோடு பழகுவதை கொண்டு அடைந்து கொள்கின்றான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே குடும்ப உறவுகளை பேணிக் கொள்ள வேண்டும் என்று கூறி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்லாக்கோடு பண்போடு மக்களோடு நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இனபந்துகளோடு தாயகப்பர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய துவாக்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை கொண்டுதான் வெற்றியும் விமோசனமும் கிடைக்கும். எனவே ஷஹ்ருல் முவாசாத், வரக்கூடிய ரமலான் உறவுகளை பேணி நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சொல்லப்பட்ட அமைப்பிலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை நல்ல முறையிலே செய்வோம் என்றால், தாஞ்சத்துகளை, ஏனைய சுண்ணத்தான அமல்களை, சதக்காக்களை, தர்மங்களை நல்ல முறையிலே செய்வோம் என்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவு என்றால் இத்தகையிலா ஐசுமா குந்த, எங்க இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு தவறு பாவம் செய்துவிட்டால் உடனே நன்மையை செய்து விடுங்கள். அந்த செய்த நன்மை நீங்கள் செய்த பாவத்தை உடனே அழித்து விடும் என்ற கருத்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, இன்னல் ஹசனாத் யுத்ரிபுன ஸய்யிஆத், நாங்கள் அதிகமான நல்லவர்கள் செய்வோம் என்றால், அமல்களில் ஈடுபடுவோம் என்றால், ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு தவறுதலாக ஒரு பாவம் நடந்து விட்டாலும் அந்த பாவத்தை அழித்து விடும். இல்லை என்று சொன்னால் பாவத்தோடு சக்கராத்தை சந்திக்க, பாவத்தோடு கபரை சந்திக்க வேண்டிய நிலைமை, பாவத்தோடு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த நிலைமை இல்லாமல் வரக்கூடிய ரமலானை நல்ல முறையில் திட்டம் போட்டு இப்போ இருந்து நாங்கள் ஆயத்தமாகி கொள்வோம் என்றால், அந்த ரமலானை நல்ல முறையில் பிரயோசனப்படுத்த நாங்கள் பிளான் பண்ணி கொள்வோம் என்றால், நிச்சயமாக அந்த ரமலான் எமக்கு நல்ல முறையிலே முடியும். இல்லை என்றால் சென்ற வருடங்களில் எத்தனையோ ரமலான்களை நாங்கள் சர்வ சாதாரணமாக கழித்திருப்போம். அதே போன்று இந்த ரமலானும் சாதாரணமாக கழித்துவிடும். நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம். அதனாலேதான் இவ்வளவு சிறப்புகள் வைத்திருக்கின்ற காரணத்தினாலேதான் அல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில் ஏறுகின்ற பொழுது ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், யார் இந்த சங்கியான ரமலானுடைய மாசம் வந்தும் நல்ல முறையிலே கழிக்கவில்லையோ, அல்லாஹிடத்திலே தௌபாவை செய்து பாவ மன்னிப்பு கேறி விமோசனம் பெற்று வெற்றி வெற்றி சீதேவிகளாக மாறிக்கொள்ளவில்லையோ, அவர்கள் அழிந்து விடட்டும், நாசமாகி விடட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மதுவா செய்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது கவலை உள்ள உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஜிப்ரீலே அப்படி சொல்லுகின்றீரா, ஆமீன், அப்படியே நடந்து விடட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய மதுவாவுக்கு ஆமீன் சொல்லிவிட்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அப்படியான
அந்த மதுவாவில் இருந்து எம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும், வரக்கூடிய ரமலானை நல்ல முறையிலே கழிப்பதற்கும் திட்டம் போட்டு பிளான் பண்ணி அந்த ரமலானை நல்ல முறையிலே அமல் செய்வதற்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் நல்ல உடம்புடைய ஆரோக்கியத்தை தந்தல்வானாக. வரக்கூடிய ரமலானை நல்ல முறையிலே வரவேற்று சந்தோஷமாக வரவேற்று அந்த ரமலானிலே உடம்பு ஆரோக்கியத்தோடு ஒரு அமலையும் விடாமல் அமல் செய்வதற்கும் அதிகமான குர்ஆன் ஓதுவதற்கும் பருள தொழுகைகளை இமான் ஜமாத்தோடு நிறைவேற்றுவதற்கும் சுமுன்பின் சுன்னத்தான தொழுகைகளை சரியான முறையிலே நிறைவேற்றவும் அதிகமாக சதக்காக்கள் ஏழை எளியவர்கள் அனாதைகள் விதவைகளை தேடி தேடி சதக்காக்கள் கொடுத்து அவர்களுடைய துவாக்களை பெற்றுக் கொள்வதற்கும் வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எம்முடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. எம்மை பொருந்திக் கொள்வானாக. எம்முடைய கடைசி முடிவை கனிமாவுடன் நாக்கி தருவானாக. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கோவிட் 19 தாக்கத்தை விட்டும் எம்முடைய எம்மையும் எமது நாட்டையும் நாட்டு மக்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து தருவானாக. இந்த நாட்டிலே இனங்களுக்கு மத்தியிலே எந்த முருகரும் இல்லாமல் ஐக்கியத்தோடு ஒற்றுமையோடு வளர்ந்து வாழ்வதற்கும் இந்த நாடு பொருளாதார வளமுள்ள நாடாக மாறுவதற்கும் யா அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள்புரிவாயாக, தௌபிக் செய்வாயாக, எம்மை கபூல் செய்வாயாக, எம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹ்.